கைஸ் இதான் நம்ம பைக் ஆர்டிஆர் 200. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஹெல்மெட்டில் வந்து மைக் செட்டப் பண்ணியிருக்கோம், மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பு. இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ வந்து சைனோ அடாப்டர் மூலமாக தான் வருது. நான் இப்போ வந்து ஹெல்மெட் வைசர் ஓப்பன் பண்ணி பேசுகிறேன். இப்போ வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஷாம் வ்ளாக்ஸ், நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சர் ஹெல்மெட் வாங்கியிருந்தோம்னா அந்த ஹெல்மெட்டில் வந்து மைக் செட்டப் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபேரிங் பூராவே பிரிச்சுட்டு இதில் வந்து இதுக்கு நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன், மௌனோ மைக் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இதை தான் நம்ம வந்து இந்த ஃபேரிங்கில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த மைக்கே எடுத்து பிரிச்சிடுவோம். நல்லாயிருக்கு போச்சு குட்டியாக. இதுக்கு இந்த மைக் வாங்கினேன்னா நிறைய மோட்டோவ்ளாகர்ஸ் வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க, பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒயர் லென்த்தும் கம்மி. நான் போயா BY-M1 மைக் வச்சுருக்கேன், அது இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வரும், அது வந்து இந்த ஃபேரிங்குள்ளே வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். எஸ், அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல TRS மைக் தான் இது யூஸ் ஆகும், மைக் அடாப்டர்லன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. நம்ம இப்போ வச்சுருக்கிறது வந்து TRRS இதில் இருக்குது. இது வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லணும் பாருங்க, TRRS 1, 2, 3 ரிங் இருக்கா, இல்லை 1, 2. ஸோ இது இது தான் போடணும். இது ஆக்சுவலாக எப்படி வரும்னா இப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக வந்து இதில் வந்து மைக்கு இதில் மைக் சிம்பிள் போட்டிருக்கா, ப்ளஸ் ஹெட்செட் சிம்பிள் வரும், அந்த இது நான் வச்சுருக்கேன். ஸோ நான் இது யூஸ் பண்ணனா இது கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் நம்மளுக்கு லென்த் அதிகமாக கிடைக்கும், இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா, சேம் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளோட அடாப்டர். இப்போ பேரிக்லாம் பிரிச்சிடும். அப்படி அந்த எக்கோ சவுண்ட் இருந்தால் மைக்கை பிச்சு தூக்கி எறிய போகிறேன், வேறு வழியே இல்லை, வேறு மைக் தான் வாங்கணும். ஏன்னா இது ரொம்ப வந்து எனக்கு அந்த நாய்ஸ் கேட்டுட்டே இருக்குது, எனக்கு செம கடுப்பாக வருது. எப்போயாவது ஒருத்த இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் சரிங்களா, எப்போவுமே இந்த சவுண்ட் வந்துட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், கைஸ் இதான் நம்ம பைக் ஆர்டிஆர் 200. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஹெல்மெட்டில் வந்து மைக் செட்டப் பண்ணியிருக்கோம், மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பு. இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ வந்து சைனோ அடாப்டர் மூலமாக தான் வருது. நான் இப்போ வந்து ஹெல்மெட் வைசர் ஓப்பன் பண்ணி பேசுகிறேன். இப்போ வைசரை வந்து க்ளோஸ் பண்ணி பேசுகிறேன். இப்போ ஆடியோ கொஞ்சம் மஃபுல்டாக தான் வரும், ஏன்னா நான் வந்து இது பேடிங்குள்ளே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா, நம்ம ஸ்டாப் மோன் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் ஏர் கொஞ்சம் உள்ளே அதிகமாகவே வருது. ஸோ அதனால கூட வாய்ஸ் கொஞ்சம் மஃபுல்டாக ஆகலாம். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சூன் கொஞ்ச நாள் கழித்து நான் ஹெல்மெட்டில் வந்து எம்சில் போட்டுருவேன், ஃப்ளாட் மவுண்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் மவுண்ட் தேவையில்ல, நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அப்போ மூடி பேசணும்னா இன்னும் ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போது நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆடியோ மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் மோட்டோ வ்ளாகிங் செட்டப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இப்போ சும்மா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம், ஒரு 50-60 இதுலலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு 50 ரீச் பண்ணுறேன், 50 வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஹெல்மெட்டுக்குள்ளே என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்னா மௌனா மைக் தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக எல்லா மோட்டோ வ்ளாகர்ஸும் இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நானும் இந்த மைக் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மூச்சு விட்ற சவுண்டு வரும், ஏன்னா வந்து ரொம்ப மூக்கு கிட்டக்க வந்து மைக் வச்சுருக்கனால அவங்களுக்கு அந்த மூச்சு விட்ற அந்த சவுண்ட் கேட்கும். சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், எப்படி இருக்குன்னு எடிட்டிங் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே காய்ஸ், நான் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன்,
முன்ன இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்மளோட வாய்ஸ் ஓரளவு கேட்குது. இருந்தாலும் அந்த இடையில வந்து அந்த கீச் கீச்சுன்னு அந்த டிஸ்டார்ஷன் இருக்குது. அது என்னென்னா வைசரை மூடுனா அது உள்ளே வந்து எக்கோ அடிக்குது, அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் வைசரை திறந்து வச்சு பேசுனா நல்லா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பிஃபோர் வந்து நீங்கள் வந்து வைசரை ஓப்பன் பண்ணி வச்சு கேட்கும் போதே ரொம்ப கேவலமாக இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ ஓரளவுக்கு நான் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளத்தை. சூன் நான் வந்து இது எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுன்னு தெரில. நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் போகிற வீடியோவில் வந்து மேபி நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் வாங்குற இந்த குட்டி குட்டி கேஜெட்ஸ் ப்ளஸ் நான் கொடுக்குற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாட்டா பை.